வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் ஹிஸ்ட்ரி அண்ட் டுமாரோ ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம். நாளைக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். நாளைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று ஹோல்டிங் வச்சுருக்க ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்கள். நேற்று ஹோல்டிங் வச்சுரு ஸ்டாக்ஸ் வந்து அடானி போர்ட்ஸ், அடானி என்டர்பிரைசஸ், ரிலையன்ஸ், இந்த மூணு ஸ்டாக்ஸுமே வந்து ஹோல்டிங் வச்சுருக்கோம். இன்னும் வந்து அதே ப்ரெஷர் தான் இருக்குது. இன்னும் வந்து ஃபுல் டார்கெட் வந்து வரல. ஆக்சுவலாக இப்போ இது 56 ரூபான்றது வந்து 64 ரூபா வரை இன்றைக்கி வந்துச்சு. ஆக்சுவலாக ரிலையன்ஸ் வந்து 64 ரூபா இன்றைக்கி வந்து ரீச் ஆச்சு. ஒரு சில பேர் வந்து புக் பண்ணாங்க, ஆனால் வெயிட் பண்ணுறோம். இன்னும் வந்து 72 ரூபா 73 ரூபா டார்கெட் வரும். ஃபுல்லாக வந்து பை டைரக்ஷன் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பையிங் ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து ரிலையன்ஸு, அடானி போர்ட்ஸ், அடானி பிளஸ் வந்து நேற்று எடுத்த புஷ்ஷை வந்து அகைன் வந்து இதே ரேட்லேயே இருக்குது. இதே ரேட்டில் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஏன்னா டெய்லி பேசிஸில் வந்து அது வந்து பொசிஷன் வந்து ரெக்கமெண்டு, ஸ்ட்ராங் ரெக்கமெண்டு, அதனால் வந்து பையிங்கில் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வரும் பாருங்கள். நாளைக்கு சூப்பரான ஸ்டாக்ஸ் வரும் பாருங்கள். நாளைக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து என்ட்ரி வந்து எடுங்க. மார்னிங்கே 9:30 வந்து என்ட்ரி வந்துடும். மஹிந்திரா மஹிந்திரா சார்ட்டை காட்டுறோம் பாருங்கள். என்ட்ரி எடுக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுங்க. என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் 9:30 மார்னிங் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்போது இந்த லோ வந்து விழுந்து டச் பண்ணக்கூடாது. இந்த 1560 என்ற லோ வந்து டச் பண்ணாமல் வந்து இருக்கணும். இதுதான் வந்து ஸ்டாப் லாஸு. ஆனால் மார்னிங் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரே டைரக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தா வந்து டாக்டர் ரெட்டி. இது வந்து சூப்பரான பையிங்கில் ஃபோர்ஸஸ் இருக்குது. 5600 கால் வந்து எடுங்க. 5600 கால் இன்றைக்கி ஆல்ரெடி எடுத்து இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணணும். இன்றைக்கி 5600 கால் அகைன் சேம் கால் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எடுங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த லோ வந்து வரக்கூடாது. இந்த லோ வந்து வரக்கூடாது, வரலாம். அதாவது ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து விட்டுட்டு பாருங்கள், ஒரு க்ளோஸ் மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்து க்ளோஸ் மாதிரி விட்டுட்டு வந்து அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகாமல் க்ளோஸ் மாதிரி விட்டுட்டு அங்கேருந்து வந்து மேல் நோக்கி தான் இருக்கும். ஆனால் செம்மையான பையிங் ஃபோர்ஸஸில் இருக்குது. டாக்டர் ரெட்டி செம்மையான பையிங் ஃபோர்ஸில் இருக்குது. அதே மாதிரி மஹிந்திரா மஹிந்திரா செம்மையான பையிங் ஃபோர்ஸில். அதுக்கப்புறம் JSW Steel, இது வந்து பையிங் ஃபோர்ஸஸ் இருக்குது. JSW Steel மூணு ஸ்டாக்ஸ் நாளைக்கு. இது வந்து பையிங் ஃபோர்ஸஸ். 815 கால் வந்து பையிங் ஃபோர்ஸஸ் இருக்குது. மூணுமே வந்து செம்மையான பையிங் ஃபோர்ஸாக இருக்குது. மார்னிங்கே வந்து 9:30 வரையும் நீங்கள் பாருங்கள். 9:30 வரைக்கும் லோ வந்து அப்படி லோ கட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பைக் மாதிரி வரணும். ஆக்சுவலாக லோ என்னப்படுவது பார்த்தா வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பைக் மாதிரி வரணும். உங்களுக்கு அந்த லோக்கு கீழே வந்து கேண்டில் வந்து இப்படி வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து அது வந்து உண்மையான பை ட்ரெண்ட் கிடையாது, செல் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பையிங்கில் தான் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். மூணு ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மஹிந்திரா மஹிந்திரா, JSW Steel, டாக்டர் ரெட்டி. ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து பொசிஷன் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். ரிலையன்ஸ் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். ரிலையன்ஸ், அடானி போர்ட்ஸ், அடானி என்டர்பிரைசஸ் மூணுமே ஹோல்டிங் இருக்குது. அகைன் வந்து நாளைக்கு வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்திரா மஹிந்திரா, JSW Steel, அப்புறம் டாக்டர் டே, மூணுமே வந்து செம்மையான பையிங் ஃபோர்ஸஸ் இருக்குது. இது இதே வந்து நாங்கள் வந்து செக் பண்ணி போகிறோம். ஆனால் ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ரிலையன்ஸ் வந்து பார்த்தா வந்து நல்லா வந்து ஃபோர்ஸ் வந்து போச்சு. அடானி போர்ட்ஸ், அடானி என்டர்பிரைஸ் மட்டும் இன்னும் வந்து டார்கெட் வரல. வந்துச்சு, இது வந்து ஒரு 3 ரூபா 2 ரூபா தான் வந்துச்சு. அதெல்லாம் ஃபுல் டார்கெட் கிடையாது. அடானி என்டர்பிரைஸ், அடானி போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா 8 ரூபா வந்து டார்கெட் வந்து போனால் அதான் வந்து உண்மையான டார்கெட். நம்ம டைம் இருக்கிறதால வந்து ஒன்றும் பயப்படுத்தால வெயிட் பண்ணுங்கள். சரி, இது நாளைக்கு நீங்கள் பிக் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்திரா மஹிந்திரா, JSW, டாக்டர் ரெட்டி. ஸோ இது எல்லாம் இன்ட்ரெட்டாக இருக்குது. இந்த வீடியோ அமைச்சு விடுங்க. எதனால் சந்தேகம் நான் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.